மெல்ல மெல்ல பந்துக்கு வலிக்க போகுது, மெதுவா அடிங்கப்பா. இப்படி வந்து நம்ம சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரிதான், இன்னைக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் தான் டாஸை வின் பண்ணி நம்மள பேட்டிங் பண்ண சொன்னாங்க. சரி, இன்னைக்காவது பவர் பிளேல சொதப்பாம விளையாடுவாங்கன்னு பார்த்தா நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க. ரகானேவும் ருத்ராஜ் காயக்கோடும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் வந்து போட்டாங்க. இதனால பவர் பிளேல வந்து 50 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்தோம். சரிப்பா, இத்தனை நாள் விளாண்டதை விட இன்னைக்கு பவர் பிளேல டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆயிடணும், ரெண்டு பேரும் அதிரடியாக விளையாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தாங்க பிராரோட பாலில் நல்லா விளையாடிட்டு இருந்த ரகானே வந்து பெரிய சாட் ஆட போய் ரோசோவுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. சரி, இவர் அவுட் ஆனால் என்ன, அடுத்துதான் நம்மளோட சிக்ஸர் துபே வராருல, இவர் வேற லெவல் பட்டைய கலப்பாரு. அது ஸ்பின்னர்ஸ் வேற வந்து பவுலிங் போடுறாங்க, இவரோட பால்ல வந்து பட்டைய கலப்பாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் ஆயிட்டாருங்க. இவர் அவுட் ஆனவுனே அப்படியே கிரவுண்டே சைலண்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயுமே என்னதான் விக்கெட் போனாலும் சிவம் துபே தான் வந்து மனுஷன் வந்து காப்பாத்துவாரு, வேற லெவல் இன்னிங்ஸை கொடுப்பாரு. இவர் டக் அவுட் ஆனவுனே எல்லாத்துக்குமே மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி, இவர் போனா என்னப்பா, ஜடேஜா வந்து மாஸ் காட்டுவார்னு பார்த்தா அவரும் ராகுல் சாகரோட பால்ல வந்தவுடனே நடைய கட்டிட்டாருங்க. ஆனா என்னதான் விக்கெட் போனாலும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் காயக்வாடு மட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் இன்னிங்ஸ்னா கேப்டன் இன்னிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாருங்க. அவரு கூட இம்பாக்ட் பிளேயரா வந்த சமீர் ரிஸ்வி வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து மேட்ச்ல ஏதாவது இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுவார்னு பார்த்தா அவரும் ரொம்ப வேகமாவே வந்து அவுட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் ருத்ராஜ் காயக்வாடும் மோயின் அலியும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அஸ்தீப் சிங் வந்து காயக்வாடோட ஸ்டெம்ப் வந்து தெருக்கி விட்டு அவரை வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் ருத்ராஜ் காயக்வாடு அவுட் ஆனவுனே தலை தோனி வந்து வந்தாருங்க. சரி, மோயின் அலியும் தோனியும் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுப்பாங்க, எப்படியாவது கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போய் நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுத்துருவாங்க நினைச்சோம். ஆனா ராகுல் சாகர் வந்து வேற லெவல் பவுலிங் வந்து போட்டாரு. இதனால அவரோட ஓவர்ல வந்து மோயின் அலி அவுட் ஆயிட்டாரு, தோனினால அந்த அளவுக்கு வந்து அடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃபைனல் ஓவர் வந்து அஸ்தீப் சிங் பவுலிங் போட்டாரு. அந்த ஓவர்ல தோனி வந்து 4-6 எல்லாம் வந்து அடிச்சு ஓரளவுக்கு அதிரடியா விளாண்டு 20 ஓவர் முடிவுல இன்னைக்கு சிஎஸ்கே வந்து 163 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இதை வந்து சொல்லும் போது இதெல்லாம் என்னப்பா ஸ்கோரு, பஞ்சாப் வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மையிலே இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசென்டான ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் வந்து அடிக்கவே இல்லை, அடிக்க ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. பாவம் அவங்களும் வந்து அடிக்க முயற்சி பண்றாங்க, ஆனா பால் வந்து போகவே இல்லை. அந்த அளவுக்கு பிச்சை ஸ்லோவா இருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா வந்து இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்த சாதகமா பயன்படுத்தி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து பிச்சை வந்து சிஎஸ்கே சரியா ரீட் பண்ணாம விட்டுட்டு ஒருத்தர் வந்து கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம், இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்து சிஎஸ்கே நல்ல ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.